hard to breathe, but that's alright. Hush. ஹாய் ஹலோ, வணக்கம் டு ஏடிஎம்எம் கேமிங் தமிழ் சேனல். கைஸ், இந்த நம்மளோட பார்க்க பிடிச்சி இருக்கீங்கன்னா ஓபி 25 அப்டேட்டோட இன்னொரு ஒரு பார்ட்டை வந்து பார்க்க போகிறோம். ஓகே வாசு, எத்தனை அப்டேட் இருக்குது சொல்லிக்கிட்டே இருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா சொல்லிட்டே போகலாம். அவ்வளோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்டேட் கொண்டு வந்துருக்காங்க. ஸோ காலையில் வந்து வீடியோ போட்டிருந்தோம் இல்லையா, அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பெட் அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம், அப்புறம் புது கேரக்டர் அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம், அவரோட ஸ்கில்லாம் வந்து சொல்லாமல் போயிட்டோம் இல்லையா, அதை தான் இப்போ வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகேவா, ஸோ அது கூட வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய அப்டேட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்குது. ஸோ இதெல்லாமே வந்துட்டு உங்களுக்காக தான். ஸோ அதனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு லைக் பண்ணி விட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க, அது மட்டும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க, அப்படி வந்து மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி விட்டுருங்க. ஸோ வாங்க நீங்கள் வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் பார்க்க போகிற ஃபஸ்ட் அப்டேட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த ஒரு ஃப்ரீ ஃபயர் காண்டினென்டல் சீரிஸ்க்காக வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்னொரு பண்டல் வந்து ரிட்டன் ஆக போகுது. அது என்ன பண்டல் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த ஒரு ட்ராப் பண்டல்ஸ் தான். ஸோ வந்து கொஞ்சம் ஆடி கொடுத்துட்டு போப்பா, அதாவது வந்து யாருமே ஆட மாட்டானுங்க, நீங்கள் வந்து ஆடி கொடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா சொல்லவும் சரி, ஓகே நான் வந்து சொப்பன சுந்தரி பாட்டுகள் ஆட மாட்டேன், சூடான மொழி பாட்டு தான் ஆடுவேன் அப்படின்னு சொல்லி வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் வராங்களா, அதாவது ரெண்டு பொண்ணுங்க ரெண்டு பசங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா இழுத்துட்டு வருதுங்களாமா. ஸோ அதனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா யார் யாரெல்லாம் வந்துட்டு ஆடல் பாடல் பார்க்கறதுக்கு ரெடி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம வந்து லைவ் வந்து வாட்ச் பண்ணிருங்க, அப்படின்னா மட்டும் நமக்கு வந்து ரெடி கூட கிடைக்குமாமா. ஓகே, ஸோ அது மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு பண்டல்ஸ் வந்து யார் யாரெல்லாம் வாங்குவீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்க. இந்த ரெண்டு பண்டல் வரப்போதாம்யா, அதான் ஐயோ அதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நியூஸ், ஃபர்ஸ்ட் நியூஸ். இதை வந்து பிரேசில் சர்வெலாம் சொல்லியிருக்காங்க, நமக்கு இன்னும் சொல்ல, அதை வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கடுத்து என்ன அப்டேட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தலாம். டேரக்டாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் அப்டேட் வந்து போயிடலாம். ஸோ நிறைய பேர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டே இது சொல்லுவேன் நினைக்கிறேன், சொல்லவே மாட்டேடா, ஏன் அப்படி பண்ணுற, எங்களை ஏன்டா இப்படி வாட்டி வதைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கமெண்ட்டில் கழுவி ஊத்த ஆரம்பிச்சிங்க. அது என்னது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அந்த காண்டினென்டல் சீரிஸ்க்காக ஒரு சில சர்வர்லாம் வச்சு வாங்குறானுங்க. என்ன வாங்குறானுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, வாங்கலை கொடுக்குறானுங்க. என்ன கொடுக்குறானுங்க, ஃப்ரீ குளோவல் ஸ்கின் தான் கொடுக்குறானுங்க. ஸோ அதை பற்றி நீ பேச மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கேட்டுகிட்டே இருந்தீங்க. ஸோ இதை வந்து சொல்கிற ஆனால் பேச மாட்டியே அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா, இதை வந்து பேசுறது ஒன்றுமே கிடையாதுங்க. ஏன் அப்படின்னா நம்ம சொல்கிறது இதை கொடுக்க மாட்டானுங்க, அப்படி கொடுத்தாலும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்துட்டு என்ன ஆகும் தெரியலையே, என்ன பேசணும்னு தெரியாமே பேசிக்கிறீங்க. சரி ஓகே, இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சில சர்வரில் வந்து கொடுக்க போகிறானுங்க. என்ன கொடுக்குறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டேன், எப்போ கொடுக்க போகிறாங்க அப்படின்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா 28ஆம் தேதி வந்து இந்த குளோவல் ஸ்கின்லாம் ஃப்ரீயாக கிடைக்க போகுது. ஸோ அவங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இத்தனை லட்சம் கொண்டு அவனுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த குளோவல் ஸ்கின் வாங்கிக்க அப்படின்னு சொல்லி வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொடுத்துக்கிறானுங்க. சரி, அஞ்சு குளோவல் ஸ்கின் இருக்குது, அதை எப்படி கொடுக்க போகிறானுங்க அப்படின்றத வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதுவரைக்கும் தெரியவில்லை. சரி ஓகே, தெரிஞ்சாலும் வந்து கண்டிப்பாக அப்டேட் பண்ணிட்டேன், இருந்தாலும் தெரிஞ்சு வச்சு நம்ம ஒன்றும் கிழிக்க போகிறது கிடையாது. ஸோ அதனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது அப்படியே விட்டுறது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து நினச்சிட்டு இருந்தேன். இருந்தாலும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கேட்டுட்டு இருந்தீங்க, அதனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்தை உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஓகேவா, ஸோ அடுத்த வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து ஓபி 25 வந்து நுழைஞ்சிடலாம். ஸோ என்னடா அப்டேட் அப்படின்னு சொல்லி நம்ம ஃப்ரீ ஃபயர் வந்துட்டு பேசாமல் வந்து இந்த விஜய் மல்லையா கூட சேர்ந்து ஓடி போயிடலாம் நினைக்கிறேன். ஏன்னா கொள்ளி அடிக்கிறதுனா கொள்ளி அடிக்கிறது இப்படி அடிக்கிறானுங்களா சாமி, எப்படா வந்து இப்படிலாம் பண்ணுறீங்க, வேறு லெவலில் வச்சு செய்கிறானுங்கடா. அது மட்டும் இல்லாமல் கொள்ளையடிக்கிறதும் சரி, இல்லை வந்து அது என்ன சொல்கிறது பிட்டடிக்கிறதும் சரி, பிட்டடிக்கிறது இவனுங்களுக்கு மீறி பண்ணவே முடியாது. என்ன பிட்டடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு நீங்களே வந்து பாருங்கள், எல்லா கார்ட்டூன்லேருந்து ஏதாவது ஒன்று எடுத்துக்கிட்டே இருப்பானுங்க போல். இது என்ன கார்ட்டூன் எனக்கு சத்தியமாக வந்து தெரியல, இருந்தாலும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது ஒரு கார்ட்டூனா இல்லை வந்து ஏதாவது வந்துட்டு வீடியோவா என்னன்னு சொல்லிட்டு எனக்கு சத்தியமாக தெரியல, இருந்தாலும் வந்து ஒரு கேரக்டரா இது என்னன்னே தெரிலங்க. ஆனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்ட்டை மட்டும் போட்டு விட்டுருக்கானுங்க ஃப்ரீ ஃபயர் லீக்கர்ஸ் வந்து. ஸோ இது வந்து லீக்கர் வந்து எதுக்கு போடுறாங்க அப்படின்னா, ஃப்ரீ ஃபயர் இந்த மாதிரி ஒரு பேச்சு எடுக்காமல் கண்டிப்பாக வந்து போட மாட்டாங்க. ஏன் அப்படின்னா ஃப்ரீ ஃபயர் லீக்கர்ஸ்க்கும் ஃப்ரீ ஃபயருக்கும் வந்துட்டு டேரக்ட் லிங்க் இருக்குது. ஓகேவா, ஸோ அதனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஏன்டா இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் கேட்க வேண்டியிருக்கு. என்ன பண்ணுறது இவனுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்படி பண்ணுறத பார்த்தா இப்படி போகிற பக்கம் பார்த்தா நம்ம தமிழ் படத்தில் வந்து பிட் அடிக்க ஆரம்பிச்சிருவானுங்க போல. சரி ஓகே, அதுக்கடுத்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்லுங்கள், அதை பார்த்துருந்தீங்கன்னா சொல்லுங்கள் அது என்ன பண்டல் இல்லை என்ன கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு, அது பண்டல் கிடையாது என்ன கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கடுத்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஃபுட்பால் ஜெர்சி இல்லையா, அந்த ஃபுட்பால் ஜெர்சிலாம் வந்து ரிட்டன் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா லீக் பண்ணிடுறாங்க லீக்கர் சைட்லேருந்து. ஸோ அதனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா யாராவது வந்து ஃபுட்பால் ஜெர்சி வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக டைமண்ட் வந்து சேர்த்து வச்சுக்கோங்க, கண்டிப்பாக வந்து வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதுக்கடுத்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த விண்டர்லாண்டோட அந்த ஒரு தாடியை வந்து காட்டுங்க ப்ரோ, அது வருமா ப்ரோ முதல்ல அப்படின்னு சொல்லி கேட்டீங்க. கண்டிப்பாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு அப்டேட்டில் இது வந்து வரும். ஸோ அப்டேட் போட்டவனே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு ஒரு 1 or 2 weeks அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு கிறிஸ்மஸ் டைமில் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு தாடி வந்து விடுவானுங்க. இந்த தாடிக்கு வந்துட்டு ஒரு 200 டைம் எடுத்தா இல்லை 300 டைம் எடுத்தா அப்படின்னு சொல்லி வந்துட்டு பார்த்தீங்கன்னா டாப் பண்ண சொல்லுவாங்க, அதனால் யாருமே கவலைப்படாதீங்க. ஸோ இந்த ஒரு தாடி வந்துட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நமக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா வரப்போகிறது. ஓகேவா, ஸோ அதுக்கடுத்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து டேரக்ட் அப்டேட் ஓபி 25 போயிடலாம். ஸோ இப்போ வந்துட்டு ஓபி 25 போகலாம் சொல்லிக்கிட்டே தான் இருக்கேன், ஆனால் போட மாட்டீங்களே. சரி ஓகே, இப்போதைக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்லோ அதாவது ஸ்னோலி அப்படின்ற ஒரு கேரக்டர் இருக்கு இல்லையா, அந்த ஒரு கேரக்டரோட பவர் என்னடா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அதாவது இது வந்துட்டு பார்த்திங்கன்னா எப்படி இருக்குன்னா இவனுங்க வச்சிருக்க கேரக்டரோட ஸ்கில்லு நம்மளாம் கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா, அதாவது ஐயோ
அதாவது நான் இப்போ சொல்ல வரது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, டே சொல்லி தொடரா அப்படின்றீங்களா, சரி ஓகே சொல்லிடுறேன் கவலைப்படாதீங்க. ஸோ இப்போதைக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய வந்து பழமொழியெல்லாம் வந்து ஃப்ரீ ஃபயர் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கானுங்க. அந்த வகையில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த பிள்ளைங்க விட்டு தொட்டிலே ஆட்டி வருது அப்படின்னு இல்லையா, அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா பழைய வருஷன். ஆனால் நம்ம ஃப்ரீ ஃபயர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பண்ணுறலாம் புது வருஷனாக இருக்குது, எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா புது வருஷன் தான். இது எப்படி பண்ணிருக்கானுங்க அப்படின்னா தொட்டில் ஆட்டி விட்டு அப்புறம் வந்து பிள்ளைய கழிவு வருது, இப்படி தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் பண்ணுறதா இருக்குது. ஏன்டா இப்படி சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்ம ஃப்ரீ ஃபயர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நல்ல நல்ல கேரக்டராக வந்துட்டு பார்த்தீங்கன்னா விடுவானுங்க. ஸோ நல்ல ஒரு ஸ்கில்லே விடுவானுங்க, அதே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஆப் வைக்கிற மாதிரி இன்னொரு கேரக்டர் விடுவானுங்க. இதுதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எப்போவுமே நடந்துகிட்டு இருந்துச்சு. ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா பெரிய அப்பா சொல்லி இருக்கானுங்க, அலா கேரக்டராக இருக்கட்டும் இல்லை அப்படின்னா கே கேரக்டராக இருக்கட்டும் இல்லை A124 இருக்கட்டும், அதாவது எந்தெந்த ஆக்டிவ் கேரக்டர்லாம் வந்துட்டு, அதாவது ஆக்டிவ் கேரக்டர் ஒன்று இருந்தாலே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கெல்லாம் ஒரு ஆப் சொரி அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா சொல்லிட்டானுங்க. டே பைபிளில் நீ என்ன ஆக்டிவ் கேரக்டராக யூஸ் பண்ணுற இரு வாரண்டி அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கேரக்டர் வந்து விட்டுருக்கிறானுங்க. ஸ்னோலி அப்படின்ற கேரக்டர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்னோடனே புரிஞ்சிருக்கும் இது என்ன ஒரு ஸ்கில்லாக இருக்கும்னு சொல்லிட்டு, அதாவது நீங்கள் வந்து ஆக்டிவ் கேரக்டரை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த பிள்ளைய வச்சு ஒரு அடி டப்புன்னு ஒரு போட்டு போடணும்னு வச்சுங்களேன், அவங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஆக்டிவில் இருக்கிற கேரக்டர் டப்புன்னு வந்து ஆஃப் ஆயிரும். ஓகேவா? ஸோ ஃபீஸ் போயிடும். ஸோ அதனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்துட்டு நம்ம பண்ண முடியாது. ஸோ அதனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பார்த்துக்கோங்க, இந்த ஒரு கேரக்டர் வந்து வந்ததுக்கப்புறம் இது என்ன பண்ண போகுது என்ன பண்ண காத்திருக்குதுன்னு சொல்லிட்டு தெரியல. இந்த ஒரு கேரக்டர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எவ்வளோ நேரத்துக்கு அந்த ஆக்டிவ் கேரக்டர் ஸ்டாப் பண்ணி வைக்கும்னு சொல்லிட்டு இது வரைக்கும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா லீக் பண்ணல. ஓகேவா? ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஆக்டிவ் கேரக்டர் ஜென்ரலாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து கொஞ்சம் நேரத்துக்கு ஸ்டாப் பண்ணி வைக்கும், அதனால் வந்துட்டு நீங்கள் வந்து இந்த ஆக்டிவ் கேரக்டர் எதுவுமே அவ்வளோ யூஸ் பண்ண முடியாது இனிமேலுக்கு. ஸோ அலாக்காக இருக்கட்டும் இல்லை வந்து கே கேரக்டராக இருக்கட்டும் இல்லை வந்து யூகாங்காக இருக்கட்டும் இந்த மாதிரி எல்லா ஆக்டிவ் கேரக்டருக்கும் இது ஒரு என்ன சொல்கிறது ஒரு பெரிய ஐடியா வந்துட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்கும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஆனால் இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பேசிவ் கேரக்டராமா. ஓகேவா? ஸோ அதனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த கேரக்டர் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு அது கூட வந்துட்டு பார்த்தீங்கன்னா அலா கேரக்டர் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்களும் அடிப்பீங்க அவனும் அடிப்பான், அவன் மொத்தத்துக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா எதுக்கு அலா கேரக்டர் இருக்குதுனே அது யாருமே வந்து தெரியாது. ஸோ அலா கேரக்டர் கே கேரக்டர் இதெல்லாம் எதுக்கு இருக்குதுனே தெரியாமல் போகுது பாருங்க. ஸோ பார்க்கலாம் அந்த அப்புறம் எப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கடுத்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த நியூ பெட்டை பற்றி பார்த்தலாம். அந்த பெட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பெட்டு தாங்க. ஓகேவா? ஸோ நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னா எலைட் யூகாங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க சில பேர். ஸோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா பெட்டு சொல்லிட்டு நிறைய வெப்சைட்ல வந்து போட்டுருக்காங்க. ஒன்று இல்லை ரெண்டு இல்லை இருக்கிற எல்லா வெப்சைட்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதான் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து டேரெக்டாக நீங்கள் வெப்சைட்டில் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா OV25 அப்டேட்னு போட்டு பேட்ச் நோட்ஸ்னு போடுங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து கிடைத்து விடும். ஓகேவா? ஸோ இப்போதைக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த பெட்டோட பவர் வந்து சொல்லியிருக்கானுங்க. இத்து போன பெட்டாக இருக்கும் போல என்ன சொல்லியிருக்கானுங்க அப்படின்னா நம்ம பசங்களாவது கொஞ்சம் நல்லா யோசிச்சானுங்க, அதாவது ஜம்பிங்கு அப்புறம் வந்துட்டு ஜம்பிங்லாம் வந்து ஹைட்டை நல்லா தவிர மாதிரி இருந்தால் சூப்பராக இருக்கும், அந்த குரங்கு எப்படி தவமோ அந்த மாதிரி தவிர மாதிரி இருந்தால் சூப்பராக இருக்கும் அப்படின்னு மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஸோ ஒரு என்ன சொல்கிறது ஒரு நல்ல ஒரு திங்கிங் அப்படின்னு வந்து சொல்லிடலாம். ஆனால் இவனுக்கு ஃப்ரீ ஃபயர் யோசிச்சதை பாருங்கள் என்ன யோசிச்சிருக்கானுங்கன்னா நம்மளோட ஃப்ளாஷ்பேங்காக இருக்கட்டும் இல்லை கிரானேடாக இருக்கட்டும் இல்லைனா க்ளூவாலாக இருக்கட்டும் இதெல்லாம் வந்து நம்ம வந்து பிளேஸ் பண்ணுற இடம் இருக்கு இல்லையா, தூக்கி போகிற பிளேஸ் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து கொஞ்சம் வந்து லாங்காக இருக்குமாமா. டே லூசு பயலாடா நீ என்னடா யோசிச்சுட்டு இருக்கீங்க, க்ளூவால் வந்து நம்ம பக்கத்தில் போகணும்னு தான் யோசிப்போம், எவனாவது தூரத்தில் போகணும் நினப்பானா? இவனுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்படி தான் பண்ணியிருக்கானுங்க. இனிமேல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த கேரக்டர் வச்சு நீங்கள் அந்த பெட்டை வச்சு நீங்கள் வந்து க்ளூவால் போட்டிங்க அப்படின்னா நார்மலாக வந்துட்டு ஒரு மீட்டர் கேப்பில் உள்ளு வச்சுக்கோங்களேன் இனிமேலுக்கு வந்து 2-3 மீட்டர் தள்ளி விடுவோம் போல் அந்த மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கில் வந்து கொண்டு வந்துருக்கிறானுங்க. இது வந்து கிரானைட் போடும்போதோ இல்லை அப்படின்னா வந்துட்டு நீங்கள் வந்து ஃப்ளாஷ்பேங் போடும்போதோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். இருந்தாலும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பெட்டுக்கு இது ஒரு பவர் இது ஒரு பவரா அப்படின்னு சொல்லி தான் நான் வந்து யோசிக்கிறேன். ஏன்னா சம்மந்தமே இல்லாமல் இருக்குதாடா, ஏன்டா அப்படி பண்ணுறீங்க ஃப்ரீ ஃபயர்? சரி ஓகே என்னமோ வந்து பண்ணுங்கள், இந்த ஒரு ஸ்கில் இருக்கக்கூடாது நான் வந்து கடவுளை பிரார்த்திக்கிறேன். ஓகேவா? ஸோ இது வந்துச்சுன்னா ரொம்பவே வந்து கடுப்பாயிரும். ஸோ அதுக்கடுத்து என்னடா கொடுத்துருக்கிறானுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஸோ அது மட்டும்லாம் ஒன்று சொல்ல மறந்துட்டு பாருங்க, அந்த ஒரு புள்ள இருந்துச்சு இல்லையா அதாவது ஸ்னோலி அப்படின்னு சொல்லிட்டு அந்த புள்ள வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்னமோ சொல்லியிருந்தானுங்களே என்னமோ நானோ இன்ஜினியரிங் அது உண்மையான ஒரு பிள்ளையாம்ப்பா, இந்த பிள்ளை வந்து உண்மையிலே இருக்குதாமா, அதாவது ஃப்ரீ ஃபயரில் இருக்கிற கேரக்டர் எல்லாமே உண்மையிலே இருக்குது. இந்த ஒரு கேரக்டரோட வயசு வந்துட்டு பார்த்தீங்கன்னா வெறும் 25 தான். ஓகேவா? 25 தான் ஆகுதாமா. ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா நானோ டெக்னாலஜி இன்ஜினியராமா, இதை வந்து சொல்லணும்னு நினச்சேன் சொல்லிட்டேன். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு FFCS ஷர்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வரப்போகுது. ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக கிடைக்க போதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையவே கிடையாது, அதை மட்டும் நீங்கள் வந்து யோசிச்சு கூட பார்த்துடாதீங்க. ஸோ அதுக்கடுத்த இன்னொரு அப்டேட் கொடுத்துருக்காங்க, இது என்னடா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து தமிழில் பார்த்துருப்பீங்க இன்னொரு நியூ கன்று வருதுடா அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது MAG-7. ஓகேவா? இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா MAG-7 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கன் வந்து நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம், நீங்கள் வந்து டிஸ்கவரிலாம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் MAG-7 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கன் வந்து இருக்குதுங்க. இந்த ஒரு கன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு தான் குட்டியாக இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த சுடுற ஃபாஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டொப்பு டொப்பு டொப்புன்னு தான் சுடும், அதாவது M14 இருக்கு இல்லையா அது மாதிரி தான் சுடும். ஆனால் டேமேஜ்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வெறித்தனமாக கொடுக்கும் அப்படின் மாதிரி சொல்லியிருக்காங்க. நான் வந்து ரிவ்யூ தான் பார்த்தேன் யூடியூப்பில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த கன் வந்து எப்படி சுடுது அப்படின்றத நான் பார்த்தேன், டும்முன்னு தான் சுடுது. ஸோ அது ஒவ்வொரு புல்லெட்டுக்கும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்க ரீலோட் பண்ணிட்டு தான் இருக்காங்க, அப்படி தான் வந்து இந்த கன் இருக்குது. ஆனால் ஃப்ரீ ஃபயரில் அப்படி விடுவானுன்னு சொல்லிட்டு தெரியல. இருந்தாலும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம M14 சுடுற மாதிரி சுடுன்னு சொல்லிட்டு நான் வந்து நினைக்கிறேன். இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மொத்தமாக வந்து மேகசின் வந்து ஒரு 15 புல்லெட்டை எவ்வளோ எடுக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ இதனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு என்ன சொல்ல ஒரு மிட் ரேஞ்ச் கன் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஓகே, இது வந்து லாங் ரேஞ்ச் கிடையாது, ஷார்ட் ரேஞ்சுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி தெரியல, அதனால் மிட் ரேஞ்சாக இருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஆனால் இது SMG-ல சேரும் அப்படின் மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதோட என்ன சொல்கிறது கண்ணோட லென்த் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இல்லை குட்டியாக இருக்கு இல்லையா, ஆக்சுவலி வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வரும்போது இப்படி வராது. இதோட மேக் அதை என்ன சொல்கிறது ஃபர் கிரிப் இருக்கு இல்லையா, ஃபர் கிரிப்பு அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டாக்கு அப்புறம் என்ன சொல்கிறது முன்னாடி வந்துட்டு பார்த்தீங்கன்னா அது என்னது
அது என்ன சொல்லுவாங்களே ஐயோ மறந்து போச்சே, இந்த நேரத்தில் எல்லாமே வந்து மறக்குது. சைலன்சர் போகிற இடத்துல ஒன்று போடுவோம் இல்லையா, அது பேர் ஒன்று மறந்து போச்சு. ஸோ அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா பெருசாக ரொம்ப பெருசாக வந்திருக்கும். அதனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கண் வந்துட்டு என்னமோ வந்து 1.5 கிலோமீட்டர் நீளத்தில் இருக்கும், பார்க்குறதுக்கு தான் குட்டியாக இருக்குது. ஸோ உண்மையிலே வரும்போது வந்துட்டு பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்கும் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ஸோ அப்புறம் வந்து பார்க்கலாம். ஸோ இதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம சர்வருக்கு வந்திருக்க அப்டேட்டு. இன்றைக்கி நம்ம சர்வருக்கு இல்லை, இன்றைக்கி நம்ம குளோபலாக வந்துருக்கிற அப்டேட். ஓகேவா, ஸோ அதுக்கடுத்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரீ ஃபயர் வந்துட்டு ஏதோ ஒரு கொலாபரேஷன் பண்ண போகிறானுங்களா, என்னமோ ஹாட் சில்லி பெப்பரா, ஹாட் சில்லி ரெட் ஹாட் சில்லி பெப்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு இது கூட வந்து கொலாபரேஷன் பண்ண போகிறானுங்களாமா, என்ன பண்ண போகிறானுங்களோ. ரெண்டு பேரும் சேர்ந்து நம்ம வகுர ஏரியா வைக்காமல் இருந்தால் சரிதான், சரி ஓகே. ஸோ பார்த்துக்கலாம். இந்த அப்டேட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதோட க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறம் வந்துட்டு நான் போய் சாப்பிட போகிறேன், தூங்க போகிறேன், எல்லாம் பண்ணுங்கள். ஸோ காலையில் இன்னொரு சூப்பரான அப்டேட்டோட கண்டிப்பாக வந்து மீட் பண்ணலாம். அது வரைக்கும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வெயிட் பண்ணிகிட்டே இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். ஸோ அப்படி மறக்காம வந்து ஒரு லைக் போட்டுவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் ஷேர் பண்ணிவிட்டு போயிட்டீங்கன்னா ரொம்ப வந்து நல்லாயிருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் ஏதாவது வந்துட்டு அப்படி இப்படி பேசுகிற ஏதாவது வந்து மன்னிச்சுக்கோங்க. கொஞ்சம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, வேகமாக முடிக்கணும் அப்படின்றக்காக ஏதாவது பேசியிருப்பேன், பேசணுன்றக்காக பேசின மாதிரி பேசியிருக்கேன். ஸோ அதனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக வந்து சந்திக்கலாம். அது வரைக்கும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டாடா பேசிக்கு ஸ்டே கேர், பாய்.